ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பேசுகிறேன். மாஸ்க் போட்டு பேசுகிறதுனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி காலையில் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு திருப்பூருக்கு வந்திருந்தோம். பட்டு போகிற வழியில் சாமி கும்பிட்டுட்டேன், திருப்பி போயிட்டுருக்கேன். போகிற வழியில் வந்து ஒரு அழகான காட்சி இருக்குது, அது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி நான் காட்டுறேன். எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரம் இன்ஃபோ. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு குட்டி விலாக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வர வழியெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து ரொம்ப அழகான இடம். ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருப்போரூர், எங்களோட குலதெய்வம் திருப்போரூர் முருகன் கோயில். முருகன் கோயிலேருந்து இது வந்து வர வழி. அதெல்லாம் எல்லாருமே ஓஎம்ஆர் வழியாக வருவீங்க, ஆனால் ஈசிஆர் வழியாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன ரூட் இருக்குது. அந்த ரூட்டை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை வண்டி சவுண்டு கேட்குது. அதனால் நான் பேசுறது உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியுதான்னு தெரியல, ஏன்னா நான் மைக்கெலாம் எடுத்துக்கலாம், எதுவும் பிளான் பண்ணலை. இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்த வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்போரூருக்கு வரணும். திருப்போரூருக்கு வந்தீங்கன்னா திருப்போரூர் கோவிலுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் நேராக போனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈசிஆர் கனெக்டிங் ரோடு அது வந்துட்டு. அந்த ஈசிஆர் கனெக்டிங் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க, லார்ஜின்னு எதுவும் சொல்லுவாங்க, பேக் வாட்டர்ஸ் மாதிரி. இதெல்லாம் ஃபுல்லாக சால்ட் வாட்டர் தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் ஃபார்மிங் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல மீன் பிடிப்பாங்க, இறா எடுப்பாங்க, நண்டு பிடிப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பண்ணி இது பண்ணுறதுனால இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், இப்போ காட்டுறேன். வாங்க இன்னும் கொஞ்சம் போகிற வழியில் காட்டிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல, அந்த இடத்துல பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப அழகான பறவைங்கெல்லாம் உட்காண்ட்ருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த காட்சியே வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு கொக்கு பறக்குது. கேமரா கொஞ்சம் ஷேக்காக இருந்துச்சுன்னா தப்பாக நினைக்காதீங்க, நான் வந்து பைக்கில் இருந்து அப்படியே எடுக்கிறேன், எந்த ஒரு ட்ரைபாடும் இல்லை, எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவும் வச்சு எடுக்கல நான் இருக்கலாம். அந்த இடத்துல தெரியுதுங்களா எத்தனை பறவை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, அழகாக இருக்குது இந்த இடம். அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோகோனட் ட்ரீஸு, அந்த ஃபாரஸ்ட்டு ட்ரீ லைன்லாம் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா வேகமாக தான் போயிட்டுருந்தேன், சரி ஓகே டக்கு நிப்பாட்டி வந்து இந்த பறவைங்களை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பெலிகான்ஸ்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் எக்ஸாக்டாக பெலிகான்ஸ்னு எனக்கு தெரியல. இந்த பெலிகன்ஸ் கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் பறவையான இந்த அழகான ஒரு ரேவன். ரேவன்னா நம்ம ஊர் பாஷையில் குரோ சொல்லுவாங்க. கத்துது நம்ம கேமராக்காகவே. நம்ம கேமராக்காகவே போஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த காக்கா. பாய் காக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா காக்காங்க நிறையா இருக்குது. காக்காவும் பெலிகானும் ஒன்றா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக விளையாடிட்டு இருக்கு. அந்த இடத்துல நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி அந்த இறா பிடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கிறாங்க, இறா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலலாம் இறா பிடிப்பாங்க பயங்கரமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே இதை பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.